ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் வந்து சொல்ல போகிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு தகவல். அதாவது நம்ம இபி பில் வந்து நம்ம கட்டுவோம் இல்லையா, ரெண்டு மந்த்துக்கு ஒரு தடவை வந்து ரீடிங் வந்து எடுப்பாங்க. அந்த ரெண்டு மந்த்துக்கு ஒரு தடவை நீங்கள் அந்த டியூ டேட்டுக்கு கரெக்டாக நீங்கள் வந்து கட்டி முடிச்சிடணும். அப்படி நீங்கள் டியூ டேட்டில் வந்து நீங்கள் கட்ட முடியலன்னா அதுக்குன்னு பார்த்தீங்கன்னா லேட் சார்ஜஸ் வந்து போடுறாங்க, அதுக்கு ஓவர் டியூ சார்ஜஸ் வந்து போடுறாங்க. அதெல்லாம் சேர்த்து தான் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். அதனால் அதில் வந்து காசு வேஸ்ட்டாக போகும். கரெக்டாக நீங்கள் அந்த டியூ டேட்டுக்குள்ளே கட்டிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா கட்ட வேண்டியதெல்லாம் எதுவும் இருக்காது. இப்போ வந்து எவ்வளோ ஃபைன் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் வந்து போடுறாங்க. அந்த 100 ரூபாய்க்கு டாக்ஸ் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட 118 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வந்திருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இபிக்கு வந்து இந்த மந்த்து வந்த சார்ஜ் ஜஸ்ட்டு 20 ரூபாய் தான். அது ஏன் 20 ரூபாய் வந்தது பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் மந்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக வந்து ரீடிங் வந்து எடுக்கலை. அந்த பழைய பில்லே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருந்தது. அதனால் அந்த பில்லெல்லாம் நான் பே பண்ணியிருந்தேன். அது எல்லாமே வந்து டிடெக்ட் பண்ணி அதெல்லாம் மைனஸ் பண்ணி கடைசியாக வந்து 20 ரூபாய் கட்டினா போதும்னு சொல்லி வந்திருந்தது. நானும் சந்தோஷப்பட்டிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டியூ டேட் வந்து நான் மிஸ் பண்ணிட்டதுனால இப்போ நான் வந்து ஒரு 118 ரூபாய் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வந்துடுச்சு. இது வீணாக போச்சு. ஜஸ்ட்டு 10ஆம் தேதி டியூ டேட்டு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கட்டினது 13ஆம் தேதி. ஒரு 3 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 118 ரூபாய் வந்து வீணாக போச்சு. எனக்கு இது வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி ஆனது இல்லை. நான் கரெக்டாக வந்து அந்த பேமெண்ட்லாம் கரெக்டாக கட்டிடுவேன். இந்த வாட்டி நான் எப்படி மிஸ் பண்ணேன்னு தெரியல. இது வந்து உங்கள் எல்லாருக்கும் சொல்லலாம், உங்களுக்கும் இது தெரியாமல் இருக்கலாம்ல, அதனால் அது நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இனிமேல் அந்த இபிக்கு வந்து கரெக்டான நேரத்தில் கட்டி முடியுங்க. ஆன்லைனில் நிறைய பிளாட்ஃபார்ம் இருக்குது. அதில் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி, இல்லைனா கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி, டெபிட் கார்டு யூஸ் பண்ணி எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணலாம். நீங்கள் அங்கே போய் க்யூவில் நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் அங்கே வீடு பக்கத்தில் வந்து இபி ஆஃபீஸ் இருந்ததுன்னா அங்கே நேரில் போயிட்டு கூட்டம் இல்லாதப்போ கூட கட்டிட்டு பில்லு வந்து வாங்கிக்கோங்க. அதுவுமே வந்து சேஃபர் சைடு தான். அப்புறமா வந்து அந்த இபி கார்டு வந்து இருக்கும் இல்லையா, அந்த கார்டில் வந்து நீங்கள் அந்த இது எழுதிக்கோங்க, என்ட்ரி வந்து போட்டுக்கோங்க, அதுவும் நல்லது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் நெட்டில் வந்து பே பண்ணதுனால கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நான் பே பண்ணியிருக்கேன். அதுக்கு வந்து எக்ஸஸாக வந்து சார்ஜஸ் போட்டிருந்தாங்க. இந்த 138 ரூபாய்க்கு வந்து 1.5 ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட நான் 140 ரூபாய் கட்டியிருக்கேன். அந்த ரெசிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்டு, அதுக்கப்புறம் PDFல டவுன்லோட் பண்ண முடிஞ்சால் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் சேஃபர் சைடு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் சொன்ன தகவல் வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற வீடியோக்கள் எளிதில் பெற நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வீடியோஸ் போடுறப்போ உங்களுக்கு இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கீப் வாட்சிங் மோர் வீடியோஸ் ஃப்ரம் மை சேனல் பிளேலிஸ்ட் அண்ட் ஹாவ் அ கிரேட் டே. சி யூ வித் அனதர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ. பை பை.